லிவ் யுவர் லைஃப், நீ வந்து வாழ்க்கையை வாழ், நீ வந்து எதுக்காக, ஏன்னா எனக்கு வந்து சினிமாவில் நடிக்க பிடிக்கல. அப்போ வந்து எங்கள் அம்மாக்கு நான் சினிமாவில் நடிக்கணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு ஒரு மதராக இவ்வளோ படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன், எல்லாரையுமே தெரியும், நான் வந்து பார்க்க நல்லா இருக்கேன். அப்போல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக, பயங்கர ஸ்லிம்மாக இருப்பேன். பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து என் பொண்ணு ஹீரோயின் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு சராசரி மதருக்கான ஒரு ஆசைகள் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ரிவீலிங் ட்ரெஸ் போட்டாலும், ஏன்னா நான் ஹீரோயின் ஆகிற சமயத்தில் ஹீரோயினே வந்து கிளாமர் டான்ஸ்லாம் பண்ணுற இது வந்துடுச்சு, எல்லா ஹீரோயினும் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களே வந்து நிறைய ரேப் சீன் இருக்கும் படத்தில், எல்லா படத்துலையும் ஹீரோயினுக்கு ஒரு ரேப் சீன் இருக்கும். அந்த டைம் அப்படி தான் இருந்தது, அந்த என்ன சொல்கிறது, 80s டைம்னு நம்ம எடுத்தோம்னா. ஸோ ஒரு 6-7 படம் பண்ண உடனே எனக்கு பிடிக்கல. துப்புல் கீழே கட்டுறதோ, இல்லை ஒரு மரத்துக்கு பின்னாடி ஓடி வரதோ, இல்லை நெஞ்சு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறதோ எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. எனக்கு அது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. ஸோ அது மாதிரி எனக்கு பிடிக்கல அப்படின்னு தெரியும்போது, ஒரு தடவை அம்மாவுக்கு எனக்கு சண்டை நடந்தபோது அக்கா இருந்தாங்க, அப்பா அக்கா சொன்னாங்க, நோ நோ நோ, கிவர் தட் ஸ்பேஸ், அவள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ண முடியும், ஒன்றுமே படிக்கலையே. எங்கள் அம்மா கோவம் வந்துருச்சு, மூதேவி ஒன்றும் படிக்கல, ஒன்றும் பண்ணல, இப்போ நான் கொண்டு போய் இப்போ இதுவும் வேண்டாம்னா, அப்போ நான் இதுக்கு என்ன பண்ண முடியும், நான் இவருக்கு லைஃப்பை செட்டில் பண்ண வேண்டாமா, மற்ற பசங்கள்லாம் படிச்சுட்டாங்க அப்படின்னா. இவ விடுங்க ஆண்டி, அவளுக்குன்னு ஏதாவது ஒன்று கடவுள் கொடுப்பாரு.